அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன், வாழ்க புகழுடன். இன்று ஆகஸ்ட் வியாழக்கிழமை 27/8/2020 சார்வாரி ஆவணி தமிழ் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமைனாலே குருவுக்கு உகந்த நாளுங்க. இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு மனிதர்களால் வாழ்ந்து தெய்வங்களால் உருவான சாய்பாபா, ராகவேந்திரர் இதை போன்ற பல சித்தர்களை நாம் வழிபட்டும் பொழுது நம்மளுடைய பூர்வ புண்ணியங்கள் பலப்பட்டு நம்மளுடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் இங்கே இந்த புண்ணியங்களால் தீர்க்கப்படும். அதனால் குருவை நினைத்து வழிபடுங்கள். குருவுக்கு பிறகுதான் தெய்வங்கள் எல்லாமே. ஏன்னால் குருவு தான் நம்மளுக்கு தெய்வங்களையே காட்டுகிறார். அதனால் இந்த வியாழக்கிழமை தோறும் குருவை வழிபடுங்கள். சாய்பாபா, சீரடி சாய்பாபாவை வணங்கி வாருங்கள். அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அவர் வாரி வழங்குவார். இன்று நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரைக்கும், மாலை 12:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 வரைக்கும். ராகு காலம் 1:30 வரை. குளிகை காலை 9:00 to 10:30 வரைக்கும். யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரைக்கும். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை. பரணி கிருத்திகை நட்சத்திரம் அன்பர்கள் பேச்சில் வழக்கில் வெளிவட்டாரங்களில் வாகனங்களில் உறவுகளிடம் கவனமாக இருக்கணும். எதையும் புத்தியில் வைத்து கொண்டு யோசித்து பேசணும். முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் பொழுது விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வணங்கி அதிலிருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. நிச்சயமாக வினை தீர்க்கும் விநாயகர் வெற்றியை கொடுப்பார். இன்றைய நாள் இனிய நாளில் 12 ராசிகளுக்கான பொது பணங்களை இப்பொழுது பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இனிய நாளில் மேசராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தந்தையாரின் அறிவுரைகளின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். தந்தையுடன் பேச்சை கேட்டிங்கன்னா நிச்சயமாக இன்றைய நாள் வெற்றியாக இருக்கும். என்றைக்குமே மேசராசிக்காரர்கள் தந்தையுடன் பேச்சை மதித்து நடந்தால் அவர்களுக்கு அற்புதமான யோகங்கள் கிடைக்கும். ஏனென்றால் மேசராசியில்தான் சூரியன் உச்சமாகிறார், செவ்வாய் ஆட்சி செய்கிறார். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அஸ்வினி விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பரணி சிந்தனைகள் அதிகரிக்கும். கிருத்திகை முன்னேற்றமான நாள். ரிஷபராசி நேயர்களே, பெரியவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும். செய்யும் செயல்களில் காலதாமதம் உண்டாகும். பிள்ளைகளின் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். உற்றார் உறவினர்களிடம் அனுசரித்து செல்லணும். பேச்சு வழக்கில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆடம்பர பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. கிருத்திகை காலதாமதம் உண்டாகும். ரோகிணி அனுசரித்து செல்லவும் மிருகசீரிடம் கவனம் வேண்டும். மிதுன ராசி நேயர்களே, மன உறுதியோடு பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். எந்த ஒரு செயலிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும். நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மிருகசீரிடம் நிதானம் வேண்டும். திருவாதிரை பிரச்சனைகள் குறையும். புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உத்தியோகத்தில் எதிர்பாராத வகையில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வாரிசுகளின் செயல்பாடுகளில் சற்று கவனம் செலுத்துவது அவர்களின் மீதான புரிதலை உருவாக்கும். குழந்தைகளை புரிந்து நடந்து கொள்வது பெற்றோருக்கு மிகச்சிறந்த ஒரு படிப்பினையாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். புனர்பூசம் மாற்றங்கள் உண்டாகும். பூசம் தேவைகள் பூர்த்தியாகும். ஆயில்யம் வாய்ப்புகள் உண்டாகும். சிம்மராசி நேயர்களே, சொந்தமாக மனை வாங்குவது பற்றிய எண்ணங்கள் மேம்படும். கலகலப்பான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் மதிப்புகள் அதிகரிக்கும். புதிய வகை உணவுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கண்டதெல்லாம் சாப்பிட்டு வைத்து கெடுத்துக்கூடாது. ரொம்ப கவனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மகம் எண்ணங்கள் மேம்படும். பூரம் மதிப்புகள் அதிகரிக்கும். உத்திரம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கன்னிராசியினேயர்களே, பிள்ளைகள் உங்களின் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளின் குணத்தை நீங்களும் அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். தர்ம காரியங்கள் செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய முயற்சிகளுக்கு உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். உத்திரம் மகிழ்ச்சியான நாள், அஸ்தம் ஒத்துழைப்பு கிடைக்கும், சித்திரை செலவுகள் ஏற்படும். துலாம் ராசிநேயர்களே, குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி உண்டாகும். நெருங்கியவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நவீன பொருட்கள் வாங்கும் எண்ணங்கள் நிறைவேறும். பெரிய மனிதர்களுடன் நட்பு உண்டாகும். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. சித்திரை சுப செய்திகள் கிடைக்கும், சுவாதி கருத்து வேறுபாடுகள் நீங்கும், விசாகம் எண்ணங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்களே, தொழிலில் புதிய மாற்றத்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் நட்பு உண்டாகும். உறவினர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எடுக்கும் முயற்சிகளில் உறவினர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மனதிற்கு நிம்மதியை தரும். வியாபாரத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. விசாகம் முன்னேற்றம் ஏற்படும். அனுசம் பிரச்சனைகள் குறையும். கேட்டை நிம்மதி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, தொழிலில் செய்யும் புதிய மாற்றங்களால் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும். பெரிய மனிதர்களின் ஆதரவால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஆன்மீகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் லாபம் அதிகரிக்கும். போராடம் வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடம் ஆசைகள் நிறைவேறும். மகர ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளில் சற்று பொறுமையுடன் செயல்படுவது நன்மையளிக்கும். வெளியிடங்களிலிருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையளிக்கும். உறவினர்களின் உண்மையானவர்களை அறிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. உத்திராடம் பொறுமை வேண்டும். திருவோணம் பணவரவு கிடைக்கும். அவிட்டம் தலையிடுவதை தவிர்க்கவும். கும்பராசி நேயர்களே, கூட்டாளிகளுடனான பேச்சுவார்த்தைகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் அனுபவம் உள்ள பெரியவர்களின் நட்பு கிடைக்கும். உறவினர்கள் சாதகமாக இருப்பாங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அவிட்டம் அனுகூலம் உண்டாகும். சதயம் ஆர்வம் ஏற்படும். புரட்டாதி நட்பு கிடைக்கும். மீனராசி நேயர்களே, வியாபார முன்னேற்றத்திற்காக எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடல் நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும். பிள்ளைகளின் மூலம் மன மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா. பூரட்டாதி உதவிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி அலைச்சல்கள் அதிகரிக்கும். ரேவதி மகிழ்ச்சியான நாள். இன்றைய நாள், இனிய நாளில் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். என்றும் உங்கள் வாழ் ஒவ்வொரு நாளும் இனியதாக இருக்க தாய் மாசாணி என்றும் துணையிருந்து 16 செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளியை தலைத்தோங்க வைக்க தாய் மாசாணியை வேண்டி வணங்கி வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன், வாழ்க புகழுடன். தாய் மாசாணியே போற்றி போற்றி.